ஈஸி. அதுக்கு வந்து நம்ம நாலு முட்டை எடுத்துக்கிறோம், அப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு வெங்காயம், அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கருவேப்பில்லை கொஞ்சம் எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம இப்போ எப்படி சமையல் செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ எண்ணெய் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிடலாம். நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ தக்காளி போட்டுருவோம். அதில் வந்து ஆல்ரெடி உப்பு இருந்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில், அதனால உப்பு போட தேவையில்ல. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தை நல்லா வதங்க விடலாம். வாங்க, வெங்காயம் வதங்கிடுச்சா பார்க்க. இன்னும் வதங்கலை. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நல்லா தக்காளி வதங்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வதங்கிடுச்சா பார்க்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், அடுத்து 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா அதை கிளறி விடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம உடஞ்ச முட்டையை ஊற்றிக்கலாம். உடச்சு ஊற்றணும்னு சொல்லுறீங்க. உடஞ்சதை போட்டாங்க. இது வந்து நல்லா க்ளீனாக இருக்கிறது. அது வந்து உடஞ்சது, அதனால தான் அதை வந்து ஃபஸ்ட்டு போட்டாங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாலு முட்டை இருக்குது. நாலு முட்டையை நல்லா கலந்து விடணும். அந்த தொக்குலலாம் ஃபுல்லாக போய் சேரணும். கலக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ, தண்ணி மாதிரி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம 5 நிமிஷம் சிம்ல வச்சிடலாம். முட்டை வந்து வெந்துருச்சு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அதை அப்படியே கிளறி விட்டுறக்கூடாது. நம்ம வந்து பொரியல் மாதிரி இதை வந்து எப்படின்னா ஆம்லேட் திருப்புவோம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து திருப்பி விடணும். இப்போ திருப்பியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது, ஆம்லேட் மாதிரி இருக்கா? இந்த மாதிரி தான் திருப்பி விடணும். இதை அப்படியே கிளறி விட்டுறக்கூடாது. பொரியல் மாதிரி, பொரியல் மாதிரி கிளறி விட்டீங்க அப்படின்னா அது வேறு மாதிரி டேஸ்ட்டில் ஆயிரும். இது வந்து அப்படியே கேக் மாதிரி பீஸ் பீஸாக நம்ம திருப்பி விடணும். சரியா? இது இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் திரும்ப இருக்கட்டும். அவ்வளோதான், முட்டை வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம
கொத்தமல்லி கொத்தமல்லி போட்டுக்கலாம் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியானது அதுக்கப்புறம் வந்து புலாவுக்கு சாம்பார் சாதத்துக்கு ரசத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே பாருங்கள் அழகாக கேக் மாதிரி வந்திருக்கு இப்படி தான் எடுக்கணும் அதை வந்து கிளறி விட்டு பொரியல் மாதிரி ஆக்கிறாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்